வணக்கம். இப்போ என்ன ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னா, கயா டாப் அப்படிங்கிற ஒரு ஃபேன், மினி ஃபேன் தான் இதுவும். என்ன ஃபேனாக வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து பிரைட்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஃபேனு. ஒன்று வந்து என் பொண்ணுக்கு, ஒன்று வந்து பிரைட்ஸுக்கு. காலேஜ் போகும்போது பஸ்ஸில் வேர்க்குதுன்னு சொல்லி ஒரு ஃபேன் வாங்கினான், க்ரீன் கலர் ஃபேனு. ஒயிட் கலர் வந்து பிரைட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, நான் ஒரு டைலர் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்லரோடு சேர்த்து. அந்த டைலர் ஷாப்போட கட்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடோன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து தைக்கிற இடத்துல நான் ஒரு ஃபேன் போட்டுட்டேன். கட்டிங் ஏரியாவில் வந்து எனக்கு ஃபேன் இல்லை, அது வெட்டி வர்றதுக்குள்ளே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஸோ வந்து நமக்கு துணி பறக்கக்கூடாது, ஆனால் நம்ம மேலேயும் காற்று வரணும். அந்த மாதிரி எங்கேயாவது நமக்கு கன்வீனியண்ட்டான இடத்துல வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபேனை நான் தேடினேன். இப்போ சப்போஸ் நான் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு, கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தால் கூட எனக்கு வந்து கண்டிப்பாக இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஹாலில் ஃபேன் போட்டால் தான் கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணுவேன், ஸோ ஒர்க் ஒர்க்குனே வருது, சமைக்க முடியுது, அந்தளவுக்கு வியர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஃபேன் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து கிச்சனில் காய் நிற்கும்போதோ இல்லை சமைக்கும்போது நம்ம பேக் சைடில் வச்சுக்கிட்டோம்னா கூட நமக்கு நல்லாயிருக்கும், காற்று வந்து எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். சமைக்கும்போது அடுப்படியில் வேர்க்கவும் பாருங்கள், அது மாதிரி ஒரு டென்ஷன் வேறு எதுவுமே இல்லை. பாத்திரம் கழுவ முடியாது, சமைக்க முடியாது. இது எவ்வளோ நீளம் இருக்குதுங்க, ஒரு முழம், இரண்டு முழம், மூன்று முழம், மூணு நாலு இருக்குது, கிட்டத்தட்ட நாலு முழத்துக்கிட்ட இருக்குது. அப்படின்னா இது எவ்வளோ வரும்னா, கிட்டத்தட்ட 2 மீட்டர் ஒயரோட நீளம் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி தான் வருது. இது வந்து நம்ம அடாப்டரில் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஃபோன் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து இதுதான் ஆன் ஆஃப், 1 2 3 எல்லாமே இதுலேயே வந்துடுது. இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஆஃப். கீழே வந்து கிரிப்புக்காக 4 புஷ் கொடுத்துருக்காங்க. இது டைலில் அப்புறம் வுட், இதிலெல்லாம் நல்லாவே கிரிப்பாகவே நிற்கிது. ஜென்ஸ்க்கோ லேடிஸ்க்கோ எங்கே நமக்கு வந்து காற்று பத்தலையோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அழகாக க்யூட்டாக இருக்குது. வந்து நமக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கிச்சனில் லேடிஸ்க்கு வேர்க்க வேர்க்க சமைக்கும் போது எவ்வளோ டென்ஷன் ஆகும் தெரியுமா? இது முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். இந்த வெயில் காலத்துக்கு நிம்மதியாக சமைக்கலாம், எரிஞ்செரிஞ்சு விழுக மாட்டாங்க. இல்லைன்னா தலையிலேருந்து கொட்டவும் பாருங்கள், தனியாக வேர்வையாக கொட்டும் கடும். தேங்க்யூ அமேசான். இது வந்து நான் 700க்கு வாங்கினேன், 699 700 இதோடய ப்ரைஸ். தேங்க்யூ.